குஜராத் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மகாத்மா காந்தியின் வரலாற்று சாதனைகளை நினைவு கூர்ந்த பிரதமர் சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டார். அங்கு நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, சுதந்திர போராட்டத்தின் போக்கை மாற்றியவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்றார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தண்டி யாத்திரை இந்த நாளில்தான் நிகழ்ந்தது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், சுதந்திர இந்தியாவில் இந்த தேதி மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். கடந்த 2022 மார்ச் 12 இந்த ஆசிரமத்தில் இருந்துதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா உட்பட 8 மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டம், தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையாக சந்தேகத்திற்குரிய அமைப்புகள் மற்றும் நபர்களிடம் தேசிய சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தில்லி, சண்டிகர், உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 8 மாநிலங்களில் 30 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் சென்னையில் இன்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்தனர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தில் மு க ஸ்டாலினும் கே பாலகிருஷ்ணனும் கையெழுத்திட்டனர். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தலைமையிலான அக்கட்சியின் நிர்வாகிகள் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக எவ்வித வசதியின்றி வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்களுக்கு 3,50,00,000 மதிப்பிலான குடியிருப்புகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களை கண்டறிந்து அவர்களிடம் 54 குடியிருப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியினை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பான பாடலுக்கு வேலூரை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் வேலூர் கோட்டை எதிரே தங்கள் நடனங்களின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர்கள், குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பதாக அப்போது தெரிவித்தனர். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. வாக்குப்பதிவு நாளன்று எதிர்நோக்கப்படும் பிரச்சினைகளை, அதனை கையாளும் வழிமுறைகள், வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதடைந்தால் அதனை கையாளும் முறைகள் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் குறித்து தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவாரூரில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.